வெல்கம் டு சத்ய அறிவின் கிளிக் ஸ்டுடியோ. இது இன்சூரன்ஸ் இன்ஃபோ ஷோ. அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் கவிதாஸ் ராமச்சந்திரன். எல்லாரும் என்ன கவின்னு கூப்பிடுவாங்க. நியூ மாஸ்டர் மைண்ட் என்று அழைக்கப்படும் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சிலேருந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். சமீபத்தில் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து சில பேரில் கொஞ்சம் கூடுதலான ஆளையே வந்து எனக்கு கால் பண்ணி சில பேர் கேட்டாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து COVID-19 ஏதாவது சம்மந்தப்பட்டுருச்சுனாக்கா, அதாவது இதனால எனக்கு எதுவும் இஃபெக்ட் வந்துச்சுனாக்கா எனக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணுமா? ஐ பிலீவ் என்னோடய இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இது நடக்குது. பட் ஐ பிலீவ்ல மணிஷூரில் உள்ள எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து இது வந்து கவரேஜ் கொடுப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் வேலை செய்யும். அதாவது 3 மாதத்துக்கு பிறகு, 6 மாதத்துக்கு பிறகு, இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எனி ஆல் கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ், டிசீஸ் அந்த மாதிரி. முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 திங்ஸ்லாம் முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சிடென்ட் அதாவது விபத்து சம்மந்தப்பட்டு எது நடந்தாலும் சரி, வைரஸ் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டு எது நடந்தாலும் சரி, அடுத்தது ஃபுட் பாய்சனிங். ஓகே, இந்த 3 விஷயம் தான் வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த 3க்குமே வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து வெயிட்டிங் பீரியட் வைக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த குறிப்பிட்ட டைம் வெயிட் பண்ணணும், இதுக்கு பிறகு தான் இது கவர் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா 3 விஷயம் நான் சொன்னேன், ஆக்சிடென்ட், வைரஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஃபுட் பாய்சனிங். ஓகே, ரெண்டாவது நான் சொன்னது வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன். அப்போ இந்த COVID-19 சொல்லும் போது இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இது வந்து ஒரு விதமான வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ 100% இன்சூரன்ஸ் கம்பெனி இது கவரேஜ் கொடுப்பாங்க. பட் ப்ரொவைடட் உங்களோட இன்சூரன்ஸ் இன்ஃபோர்ஸில் இருக்கணும். ஓகே, உங்களோட பேமெண்ட் வந்து எதுவும் தள்ளி பிரிக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டான இதில் இருக்கணும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், சில பேர் வந்து நான் இன்றைக்கி இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன், இன்றைக்கி நான் இன்சூரன்ஸ் எடுத்தேனாக்கா நாளைக்கு எனக்கு இந்த தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த COVID-19 எனக்கு ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாக்கா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுமா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து மற்ற கம்பெனி நோட் வெட் இஷ்யூ, பட் நம்ம கம்பெனியில் வந்து 100% கவர் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து இன்றைக்கி நீங்கள் பதிவு பண்ணி நாளைக்கு அந்த இன்சூரன்ஸ் இன்ஃபோர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு உங்கள் பாலிசி அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து மறுநாள்லேருந்தே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேலை செய்யுது. மிஸ்டர் கவி, இன்சூரன்ஸ் யாரெல்லாம் எடுக்கணும், யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே. இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து யார் எடுக்கணும், யாருக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இம்பார்ட்டண்ட், யாருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்ன கேட்டாக்கா இன்சூரன்ஸ் வந்து இவங்களுக்கு தேவை, இவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றது இல்லை, சரிங்களா? அதாவது இன்றைக்கி வந்து யாருக்கு இன்சூரன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை சார்ந்து அதாவது உங்களை நம்பி யாராவது ஃபைனான்சியலி பொருளாதார அடிப்படையில் யாராவது வந்து உங்களை நம்பி இருக்காங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும். இன்னைக்கு வந்து நாட் டூ பேட். நம்ம பார்த்தோம்னாக்கா 4 to 5 of them 10 to 4 to 5 பேர் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வச்சுருக்காங்க. தட்ஸ் வெரி குட், ஓகேங்களா? அது வந்து உண்மையிலே பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி இன்சூரன்ஸோட அவேர்னஸ் இருக்குது, அந்த விழிப்புணர்வு இருக்குது, இன்சூரன்ஸ் ஏன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. பட் இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, பட் என்னன்னாக்கா அவங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து போதுமான அளவில் இருக்கான்றது வந்து அவங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல. இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டாக்கா, இருக்குண்ணா, நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் 10 வருஷமும் இன்சூரன்ஸ் கட்டிடுறீங்க, 15 வருஷம் இன்சூரன்ஸ் கட்டிடுறீங்கன்னு சொன்னாக்கா சிறப்பான ஒரு விஷயம். பட் என்னாக்கா இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம மறந்து போனாக்கா, இன்சூரன்ஸ் எடுத்து நம்ம கண்டிப்பாக ஒரு சில குறுகிய காலத்துக்கு பிறகு நம்ம அதை அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணணுமா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா மிஸ்டர் கவி? இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் போது அப்போ தான் வந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பேன். என்னோட சம்பளம் வந்து 1000 ரிங்கே 1500 ரிங்கே 2000 ரிங்கே அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாளடையில் வந்து என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட், என்னோட கரியர் டெவலப்மெண்ட்டில் வந்து எனக்கு சம்பள உயர்வு கிடச்சிருக்கலாம், இல்லை நான் வேறு பிஸ்னஸ் நான் சேர்ந்துருக்கலாம், அந்த பிஸ்னஸ் மூலிமா என்னோடய வருமானம் வந்து அதிகமாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அப்கிரேஷன் நம்ம இருக்கும்போது, அதாவது நம்மளோட இன்கம் அப்கிரேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்சூரன்ஸ் அப்கிரேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். இன்சூரன்ஸுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நானாக இருந்தாலும் சரி, நம்ம ஏஜென்சி சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஏஜென்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம யாருமே வந்து
தயவு செய்து 10,000 வள்ளி 20,000 வள்ளி பாலிசி யாருங்க விற்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரும் பார்த்தீங்கன்னாக்கா ரூல் ஆஃப் டம் ஆஃப் இன்சூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட 1 வருஷம் சம்பளம், அதாவது 1 வருஷம் இன்கம் இருக்குல்ல, இந்த 1 வருஷம் இன்கம்மை வந்து 10 டைம்ஸ் பண்ணணும், டைம்ஸ் 10 சரிங்களா. உங்களோட 1 வருஷம் சம்பளம் வந்து 10 மடங்கு வந்து உங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜில் வச்சுருக்கணும். நீங்கள் லட்சி 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து 2 லட்சம் வெள்ளி உங்களோட ஆனுவல் இன்கம்னு சொன்னாக்கா, நீங்கள் 10 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 2 மில்லியன் ஆஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் நீங்கள் வச்சுருக்கணும். 10 வருஷம் 2 மில்லியன் என்னதாப்பா சொல்ல வர, நான் வந்து மாதம் வந்து 5,000 வள்ளி சம்பாதிக்கிறேன், அந்த 5,000 வள்ளியை வச்சு தான் வந்து என் குடும்பம் வந்து நல்லபடியாக நான் காலங்காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியான ஒரு மாதம் வாழ்ந்துட்டுருக்கோம். நானும் மனைவி என் குழந்தைகள்லாம் திடீர்னு வந்து இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த 5,000 வள்ளி சம்பளம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த 5,000 வள்ளி சம்பளம் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா, 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவையாகுது, 60,000 ஓகேங்களா. ஒரு வருஷம் ஒரு மாதம் 5,000 வள்ளினாக்கா 1 வருஷத்துக்கு வந்து 60,000 வள்ளி அவங்களோட 1 வருஷம் தேவைகள் வந்து இந்த இன்கம் இருக்குது. ஸோ அந்த 1 மாதம் 5,000 வள்ளி இல்லைனாலே நம்மளுக்கு பெரிய டிஃபிகல்ட்டிஸ் ஏற்பட்டுரும் சரிங்களா. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து வச்சுக்கோமே, ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோமே, உங்கள் கடைசி பிள்ளைக்கு வந்து ஒரு 5 வயசு வச்சுக்கோமே, அவங்க படித்து முடித்து ஹையர் எஜுகேஷன் போயிட்டு அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சம்பளம் எடுக்கிறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 10-15 வருஷம் இருக்குங்க. ஸோ அந்த 10-15 வருஷம் அவங்க வந்து எதையாவது நம்பி தான் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களோட ஃபைனான்சியல் அவங்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ப இவனால் சம்பாதிச்சு கொடுத்துருந்தோம், பட் இன்றைக்கி என்னால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருச்சு சொன்னாக்கா, அந்த இன்கம் எங்கேருந்து வரும்ன்றது ஒரு பெரிய கேள்வி சரிங்களா. ஸோ மினிமமாக நீங்கள் 10 வருஷத்தோட இன்கம்மை வந்து உங்களோட லைஃப் கவரேஜில் வச்சுக்கணும் சரிங்களா. இதுதான் 1வது முக்கியமான ஒரு விஷயம். எல்லோருமே வந்து இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்றாங்க. ஸோ உங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுக்கிறது இஸ் வெரி குட் ஓகேங்களா, ஐ அப்ரிஷியேட் தட். பட் என்னன்னாக்கா, உங்கள் இன்சூரன்ஸ் கவரேஜ் உடனடியாக உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்களோட காப்புறுதி முகவர் கால் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, எப்படி நான் அப்கிரேட் பண்ணுறது என் பாலிசியை, என்னோடய சம்மிஷன் கூட வேணும், என்ன செய்யணும், வாட் ஆர் த நெசசரிஸ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அவங்ககிட்ட தயவு செய்து சரிங்களா. ஓகே மிஸ்டர் கவி, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கணுமா? இந்த COVID-19 சம்மந்தப்பட்டு இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, உலக அளவில் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இந்த COVID-19 நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், இன்சூரன்ஸ் பற்றி நம்ம சிந்திக்கணுமா, இன்சூரன்ஸ் பற்றி நம்ம யோசிக்கணுமா, இல்லையே நான் தான் சேஃபாக வீட்டில் இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள். பட் எனக்கு கேட்டிங்கன்னா, இதுதான் த ரைட் டைம் ஃபார் யூ டு கோ பேக் அண்ட் செக் ஆல் யோர் இன்சூரன்ஸ் கவரேஜ் சரிங்களா. வீட்டில் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும், எல்லோருமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் வீட்டில். அரசாங்கமே நம்மளுக்கு வந்து லீவ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஓகே, வீட்டில் இருக்கும்போது உங்களோட எக்ஸிஸ்டிங் பாலிசி இருந்துச்சுனாக்கா உங்கள் பாலிசி எடுத்து செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடு சுத்தம் பண்ணியிருப்பீங்க. எல்லோருமே வந்து வீட்டில் இருந்து இத்தனை மாதம் மீன் 1 மாதத்துக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணும்போது உங்கள் பழைய பொட்டியும் உங்கள் பழைய பாக்ஸை எடுத்து திருப்பி பார்க்கும்போது புரட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய இன்சூரன்ஸ் பாலிசி அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அந்த பாலிசி எடுத்து அந்த தூசி கொஞ்சம் தட்டி கொஞ்சம் தொடச்சி சுத்தமாக அந்த பாலிசி திருப்பி பாருங்கள். அதில் எவ்வளோ கவரேஜ் இருக்குது, என்னென்ன கவரேஜ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் படிக்க வேண்டாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் இல்லை செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அது சம்மந்தப்பட்ட கவரேஜோட அந்த உமாவும் அதில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து டேக் நோட் பண்ணிக்கிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் யார் அவங்களுக்கு உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், என்னோட கவரேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது, நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாலிசி, எனக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன கவரேஜ் இருக்குது, இல்லை லேட்டஸ்ட்டாக என்னென்ன விஷயம் புதுசாக வந்துருக்கு புது பண்ணி வந்துருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் அவங்ககிட்ட செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கப்படுறோம் சுச்சுவேஷனில். நம்மளுக்கு வந்து இதுதான் த ரைட் டைம் டு திங்க் அபவுட் அவர் இன்சூரன்ஸ். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம வேலை பிஸி, நம்ம வியாபாரம் பிஸி, குழந்தைங்க கூட பிஸி, குடும்பத்தில் பிஸி. ஸோ இந்த மாதிரி எல்லா டைமும் வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த காலப்போக்கில் நம்ம இன்சூரன்ஸ் கவர்ச்சியை பற்றி நம்ம மறந்துடுறோம். மறக்கிறதுனால என்ன நடக்குது, ஏதோ ஓகே, அதாவது மறக்கிறதுனால என்ன நடக்கணாக்கா, என்றைக்கு இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு தெரிய வந்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில், அதாவது என்னோடய கிளைண்ட்ஸை நான் பார்த்து இல்லை மற்றவங்க சொன்ன அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் அவங்க என்ன இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கி வச்சுருக்காங்க, எதுக்கு கவர் பண்ணணும், எதுக்கு கவர் பண்ணாது, எவ்வளோ க்ளைம் கிடைக்கும், எவ்வளோ க்ளைம் கிடைக்காது அப்படின்றது வந்து ஒரு சம்பவம் நடந்தவங்க தான் அங்கே தெரியும்.
ஸோ அந்த சமூகம் நடந்ததுக்கு பிறகு நம்ம வருத்தப்படுறதுக்கு விட இப்போவே நம்ம டைம் இருக்கும்போதே ஃப்ரீயாக இருக்கும்போதே நம்ம இதை பற்றின விஷயத்தை வந்து கொஞ்சம் சிந்தித்து இதுக்கு நம்ம என்னென்ன சரியான செயல்பாடு செய்யணுமோ அது செஞ்சு முறையாக எல்லோருமே சேஃபாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு 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 சின்ன இன்ஃபர்மேஷனால் முடிஞ்சிருந்தீங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு என்கொயரிஸ் ஏதாவது கேள்வி இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதில் வர கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, அனைவரும் சிம்பின் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.